இப்ப நம்மளோட ஒருங்கிணைந்த பண்ணையத்துல கோழி அடை வச்சும் குஞ்சு பறிக்கிறோம், இன்குபேட்டர்லயும் குஞ்சு பறிக்கிறது. ஆக கோழி குஞ்சு பறிக்கிறதுனாக்கா இது மட்டும்தான் இல்லை, கோழியோடய இது பண்ணலாம், இன்குபேட்டர்லையும் செய்யலாம். இதுல என்ன ஒரு இதுன்னா ரெண்டுக்குமே குஞ்சு பொறிக்கிற காலம் 21 நாள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால குஞ்சு பொறிக்கிறத பொறுத்த வரைக்கும் இன்குபேட்டர் வச்சு பொறிச்சாலும் ஒண்ணுதான், கோழியை வச்சு பொறிச்சாலும் ஒண்ணுதான். இதுல என்ன முக்கியமான வேறுபாடுன்னா கோழி தன் குஞ்சியை தானே பாதுகாத்துக்கும், இன்குபேட்டர் வர்ற குஞ்சியை நாம தான் பாதுகாக்கணும். இது மட்டும்தான் அதுல உள்ள வேறுபாடு. அடுத்தது இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் 21 நாள் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இத நீங்க என்னன்னே பார்க்க வேண்டாம். அதே மாதிரி கோழியையும் கரு வச்சுட்டா கோழிக்கு தீனியை மட்டும்தான் பார்த்துக்கணும். இப்ப இந்த இன்குபேட்டர்ல பாத்தீங்கன்னா தண்ணி கூட நாம எடுத்து வச்சா அது தேவைக்கு தக்கவாறு தண்ணியை எடுத்துக்குது. அதனால இன்குபேட்டர் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இதை பத்தி பிரச்சனை இல்லை. இதுக்கும் அதுக்கும் பொறிஞ்சு வர்ற குஞ்சுகள்ல வெந்த மாற்றமும் இல்லை. குஞ்சுகள் இன்குபேட்டர்ல பொறிக்கிறதுக்கும் கோழியில பொறிக்கிறதுக்கும் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே 21 நாள் தான், எந்த பிரச்சனையும் அதுல இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று, கோழி தன் குஞ்சுகளை தானே பாதுகாத்து. ஒரு ஆபத்துன்னா கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைக்கு கீழே போட்டு மூடிக்கும், மூடிக்கிட்டு காப்பாத்திக்கும். ஆனால் இன்குபேட்டர்ல வச்சு வைக்கிற குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் தாயில்லா குஞ்சுகள், அது ஒண்ணுதான் வித்தியாசம். இந்த குஞ்சுகளை நாம பராமரிக்கணும், பாதுகாக்கணும்.